ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்பஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோ சுதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிகபதாம்புஜபிருங்கராஜம் வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபார்த்தபோதம் த்ரையந்ததேசிகயதீந்திரசடாரிமூர்த்திம் கோபாலதேசிகசிகாமணிமாஶ்ரயாமஹா அகிலபுவனரக்ஷாசாதனாயாவதீர்ணே குமதிகலிவிலாசத்வாந்ததிக்மாம் சுஜாலே நிரவதிகருணாத்வௌ வேதசூடா குரோ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேஷே. குணங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டு வர்றார். ஒரு திரவியத்தில் இருக்கக்கூடிய சுவாவ விசேஷங்களை குணங்கள் என்று சொல்ற வழக்கம். அது அநேக குணங்கள் இருக்கிறதா வைசேஷிக மதத்தில் சொல்லும்போது அத்தனை குணங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவ சொல்ற குணங்களை எல்லாம் நிராகரணம் பண்ணிட்டு வர. அநேக குணங்கள் அவ சொல்றது சரியில்லைங்கிறார். உதாரணமா சங்கியா 2, 3 நம்ம எண்ணிக்கை வச்சிருக்கோம். ஏகத்துவம் அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம். 1, 2, 3 கணக்கு பண்ணுறோமோ இல்லையோ, இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது, இந்த சங்கியா அப்படிங்கிறது ஒரு குணம் அப்படிங்கிறா. அது கிடையாதுங்கிறார் இவர். ஏன் அப்படின்னா 2, 3 நம்மளுடைய அபேட்சையை அனுசரித்து தான் இருக்கே தவிர அது ஒரு குணமாக கிடையாது. ஒரு ஒரு புஸ்தத்தை பார்த்து இது ஒரு புஸ்தகம், இதோ அது ஒரு புஸ்தகம், அது ஒரு புஸ்தகம் அப்படின்னு 3 புஸ்தகத்தை எடுத்து வச்சு மொத்தம் 3 அப்படிங்கிறோம். இந்த 3 நாம் பார்த்தா அது 3, இல்லை தனித்தனியாக பார்த்தா அப்போ 3 கிடையாது. 3 சேர்த்து ஏதோ ஒரு கணக்காக்கணுங்கிறதுக்காக 3 ஒரு இடத்துல இருக்கு அப்படிங்கறத வச்சு மாடியில 3 புஸ்தகம் இருக்கு அப்படின்னா மாடிங்கிற இடத்துல இருக்கிறது 3 அப்படின்னு அர்த்தம். ஆக நம்ம ஒரு உபாதி ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு நம்ம கணக்காக்கி அந்த கணக்காக்குறதுல ஒரே இடத்துல இருக்கணுங்கிறது கூட கிடையாது. இதோ இவர் இங்க இருக்காரு, இவருடைய தம்பி அங்க இருக்கார், மொத்தமா சேர்த்து 2 பிள்ளைகள் அப்படின்னா 2 பேரும் வேற வேற இடத்துல இருந்தா கூட 2 பிள்ளைகள்ங்கிறது வரும். அதனால அபேக்ஷா புத்தி அப்படின்னு பெயர். நம்ம எதை அபேட்சிக்கிறோமோ அதை வச்சு இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று கணக்கு பண்ணி 3, 4, 5 நம்ம அபேட்சையை வச்சு தான் நம்ம கணக்கு பண்ணுறோம். இது வஸ்துவனுடைய குணம் இல்லையே, நம்மளுடைய புத்தி தானே இது, நம்மளுடைய எண்ணம் தானே இது. அதனால் வஸ்துவில் சங்கியா அப்படின்னு ஒன்று இருக்குன்னு எண்ணிக்கைன்னு ஒன்று இருக்கணும், உண்மையில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒன்றுங்கிற எண்ணிக்கை கூட எதுவுமே கிடையாதுங்கிறார். ஒன்றுன்னு கூட சொல்ல முடியாது, அதுவும் கஷ்டம்தான். இப்போ ஒரு புஸ்தகத்தை பார்த்து நம்ம ஒரு புஸ்தகம் ஒன்றுன்னு சொல்கிறோம், ஆனால் அந்த புஸ்தகங்கிறது வாஸ்தவத்தில் ஒன்று, அதில் எத்தனை பக்கம் இருக்குது? இல்லை நிறைய பக்கம் இருக்கே, இத்தனை பக்கம் இருக்கும்போது ஒன்றுன்னு சொல்கிறது கூட அதுவும் ஒரு அபேக்ஷா புத்தினால தான். ஏன்னா இத்தனை பக்கங்கள் இருக்கோ, இத்தனை பக்கத்தோடு சேர்த்து வச்சு புஸ்தகம்னு தனியாக ஒன்று கிடையாது, பக்கம் தானே புஸ்தகமாக இருக்குது. இப்போ துணி அப்படின்னா நூல் தானே துணியாக இருக்குது, நூல் வேறு துணி வேறு அப்படிங்கிறது கிடையாது. நூலே தான் துணியாக இருக்குது, நூலே தான் தனியாக இருந்தது, நூலே தான் இப்போ சேர்ந்து இருக்குது. அதனால் அநேக நூல் இருக்கும்போது ஒரு துணின்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்கிறோமே அப்படின்னா அது ஒரு காடுன்னு சொல்கிற மாதிரி, ஒரு காடு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு காடுன்னா என்ன பார்க்கணும்? அந்த ஒரு காட்டில் எத்தனை மிருகங்கள் இருக்குது, எத்தனை மரங்கள் இருக்குது, செடி கொடிகள், புதர்கள், பாறைகள், குளங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு காடுனா இருக்கும். குறிப்பாக மரங்கள்லாம் சேர்த்து வச்சு காடாக இருக்குது. ஒரு காடுன்னு ஒரு காடு உண்டான அப்படி கிடையாது. நாமளே பல மரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஏதோ ஒரு கணக்கில் பண்ணி ஒரு காடுன்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு காடுன்னு ஒன்று தனியாக கிடையாது, மரம் தானே, மரமும் அந்த பிரதேசம் நம்ம காடுன்னு சொல்கிறோம். காடுன்னு ஒன்று தனியாக ஒன்று கிடையாது, பல மரங்களும் பல புதர்களும் எல்லாம் சேர்த்து இருக்கிறத காடுன்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி எந்த வருஷமே தனியாக ஒன்று சொல்ல முடியாது, எதுவுமே எல்லாமே பல சேர்ந்ததாக தான் இருக்கும். காசு ஒன்றுங்கிறது நம்மளுடைய அபேட்சா புத்தி வச்சு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம ஏதோ ஒரு இதை வச்சு இந்த இந்த இதிலே இந்த எல்லையிலே இருந்தாலும் அந்த எல்லை வரைக்கும் இந்த காடு அப்படின்னு சொல்கிற மாதிரியோ, சமுத்திரத்திலே சொல்கிற மாதிரி தான் சமுத்திரத்தையே கணக்கு போட்டு இது இந்தியன் ஓஷன் அப்படின்னு, இந்த பசிபிக் ஓஷன் அப்படின்னு கணக்கு பண்ணி சொல்கிறா, மொத்தம் 7 சமுத்திரம் அப்படிங்கிற அங்கேயே.
எப்படி இருக்க முடியும்? சமுத்திரங்கிறது ஒண்ணு தானே மொத்தமுமே. அப்படின்னா இவன் ஏதோ அபேக்ஷா புத்தி வச்சு கனெக்ட் பண்ணி ஒன்று ரெண்டும் பிரிக்கிறான் இல்லையா? எல்லாமே அப்படிதானே. அதனால சங்கியாங்கிறது ஒன்று கிடையாது. அது மாதிரி அளவு அப்படின்னு ஒன்றுனா அதுவும் ஒன்று கிடையாது அப்படின்னார். ஏன்னா பெருசு இன்னும் சிறுசு சின்னது இன்னும் அது சொல்ல முடியாதுங்கிறார். வேற பெரியது இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கும் இன்னும் சின்னதாக இருக்குன்னு சொல்கிறோமே, அதனால அளவுன்னு ஒரு குணம் இருக்குது அப்படின்னா அது ஒரு குணம் இல்லை, அதுவும் நம்ம ஒரு ரீதியில் கனெக்ட் பண்ணி சொல்கிறோம். அவ்வளோதான். நிறையா இடத்த அடிச்சுன்னு இருந்தால் அது பெருசுங்கிறோம், கொஞ்சமாக இடத்த அடிச்சுன்னு இருந்தால் சின்னது அப்படிங்கிறோம். அதனால் எவ்வளோ தூரம் அதை இடத்த அடைக்கிறதோ அதை வச்சு பெருசுன்னு சின்னதுன்னு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அவ்வளோதானே தவிர அளவுன்னு ஒரு குணம் வந்து கிடையாது. அதனால் சிலதெல்லாம் நம்ம சௌரியத்துக்காக நம்ம புத்தியை வச்சு நம்ம அபேட்சா புத்தியை வச்சு நம்ம அபேட்சைக்கு ஏற்றுக்காக நாம் சில விஷயங்களை சொல்கிறோமே தவிர உண்மையில் அதெல்லாம் வஸ்துக்களுடைய குணங்கள் கிடையாது, வஸ்துவில் இருக்கிற தன்மை கிடையாது. சம்யோகம்னு ஒன்று இருக்குது. சம்யோகம்னா சேரக்கூடியது, ரெண்டு வஸ்து சேர்ந்தால் அப்போ சம்யோகம்னு ஒன்று உண்டாருது. ரெண்டு கையும் சேர்த்தோன்னு வச்சுப்போம், அப்போ சம்யோகம் உண்டாயிருக்கு. எடுத்துட்டோம் அப்படின்னா சம்யோகம் இல்லை, தனித்தனியாக பிரிச்சுட்டோம்னா. இது சம்யோகம்னு ஒரு குணம் இருக்கணும்னு சொல்கிறா, இது ஒத்துக்கிறார், வாஸ்தவம் தான் இது. ஏன்னா ரெண்டு கையும் தனித்தனியாக இருக்கிறதுக்கும் ரெண்டு கையும் சேர்த்து இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. தனித்தனியாக இருக்கும்போது ரெண்டு கை இருக்குன்னு சொல்கிறோம், சேர்த்து இருக்கும்போது ரெண்டு கை இருக்குது, ஆனால் ரெண்டு கை சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தனித்தனியாக இருக்கும்போது சேர்ந்து இருக்குன்னு சொல்கிறது இல்லை. அதனால் அது சேர்க்கை அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுதான் சம்யோகம் அப்படின்னு பெயர். அது வாஸ்தவம் தான். இப்போ சேர்க்கை அப்படின்னு ஒன்று இருந்தால் பிரிவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையோ. இப்போ பிரிவுனா என்ன அப்படின்னு கேட்டால் சம்யோகத்தினுடைய நாசம்தான் பிரிவு, சம்யோகம் இல்லை அப்படிங்கிறது தான் பிரிவு. சம்யோகம் உண்டாச்சு அப்புறம் சம்யோகம் போயிடுது அப்படின்னா அதுதான் பிரிவு. அதனால சம்யோகம்னு ஒன்று சொல்லலாம் வாஸ்தவம், ஆனால் பிரிவு விவாகம்னு ஒன்று சொல்ல வேண்டாம் அப்படின்னார். இந்த மாதிரி குணங்களை எல்லாம் அவள் என்னென்ன குணங்கள் சொல்கிறாளோ எல்லா குணங்களையும் ஆராய்ஞ்சு பார்த்து சிலதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, சிலதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்து வர. இதில் 424வது திருநாமத்தில் தெக்த ஜீவனயோன்யாக்கிய எத்தனை பிராகட்டிய தரிசனா அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அழகான விஷயம். ஜீவனயோனி எத்தனம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஜீவனியோனி யத்திரம் அப்படின்னா மூச்சு விடுறதுக்கான பிரயத்தனம் அப்படின்னு அர்த்தம், மூச்சு விடுறதுக்கான முயற்சி. மனுஷன் வந்து மூச்சு விடுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோமா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம மூச்சு மூச்சு நம்ம காற்று மூச்சு காற்று உள்ளுக்குள்ளே போயின்னு இருக்கு, வெளியில் வந்துட்டு இருக்கு, நாம் என்ன பண்ணிட்டுருக்கோம்? ஆனால் இது நல்லா ஸ்பஷ்டமாக தெரிகிற இடம் தூங்கும்போது. உபநிஷத்து அழகாக சொல்கிறது மூச்சு விடுறதெல்லாம் பகவான் தான் பார்த்துக்கிறான், மனுஷங்கிட்ட ஒன்றும் கிடையாதுங்கிறது. பகவான் தான் பிரம்மன் தான் நமக்கு வந்து மூச்செல்லாம் ஏற்பாடு பண்ணி உள்ளுக்குள்ளே காற்று போகிறதுக்கு வெளியில் வரத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கு. இது நன்னா எப்போ தெரியும் கேட்டால் தூங்கும்போது. நான் இப்போ ராத்திரி 10 மணிக்கு படுத்துட்டு காத்தால 6 மணிக்கு எழுந்துக்கு போகிறேன், அது வரைக்கும் இத்தனை தூரம் மூச்சு விட போகிறேன், என் மூச்சு நான் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சங்கல்பெல்லாம் யாரும் பண்ணிக்கிறது கிடையாது, அந்த எண்ணமே கிடையாது. ரொம்ப பாட்டுக்கு தூங்கலாம், காத்தால் சொக்கமாக எழுந்துக்கலாம், மூச்சு உள்ளே போக வேண்டிய காற்று உள்ளே போகிற, வெளியில் போக வேண்டிய காற்று வெளியில் வந்துட்டுருக்கு, அழகாக நடந்துட்டுருக்கு. அதனால் இதெல்லாம் எதனால் நடக்கிறது அப்படின்னு கேட்டான்னா பகவானால தான் நடக்கிறது அப்படின்னு. எப் பிராணே என பிராணிதி அப்படின்னு உபநிஷத் சொல்றது, பகவான் தான் எல்லாத்தையும் நடத்துறான் அப்படின்னு. ஆனா வைசேஷிகால் வந்து இந்த இடத்துல மாத்திரம் என்ன சொல்றாங்க கேட்டானா, மூச்சு விடுறது இருக்கோல்லையோ, மூச்சு விடுறது எதனால் நடக்கிறது அப்படின்னு கேட்டானா, ஒரு பிரயத்தனம் மனுஷனுடைய முயற்சியினால நடக்கிறது அப்படின்னா. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டானா, அந்த பிரயத்தம் மனுஷன் செய்கிறானே அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டான்னா அதிர்ஷ்டம் காரணம், புண்ணியபாபம் தான் காரணம். இவனுடைய புண்ணியபாபத்துக்கு ஏற்ற மாதிரி அது நடக்கிறது அப்படிங்கிற, புண்ணியபாபத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறதுங்கிறது வாஸ்தவம், ஆனால் இவனுடைய பிரயத்தனத்தான் நடக்கிறதுங்கிறது கிடையாது, முயற்சிக்கிறதுனால நடக்கிறதுங்கிறது கிடையாது. இவனுக்கு அதில் எதுவுமே தெரியாது. இவனுடைய புண்ணியபாபத்தினால பகவானே அதை நடத்தி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லலாம். கொத்தன் எவ்வளோ மூச்சு விடணுங்கிறதும் அவனுடைய புண்ணியபாபத்தினால்தான் உண்டு, அதை பகவானே நடத்தி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லுமே தவிர இவன் பிரயத்தனம் படுறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டான்னா, பல விஷயங்கள் இப்படி இது மூச்சு விடுறது மாத்திரம் இல்லை, அக்னி மேலே ஜொலிக்கிறது, வாயு குறுக்க போயின்னு இருக்கு, இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதே மாதிரி தான் நம்ம மூச்சு விடுறது, அது வாட்டுக்கு அது நடந்துட்டு இருக்கு. அவ்வளோதான் தவிர இதுக்கு தனி காரணம் கிடையாது. அக்னியே மேலே போயின்னு இருக்கு, ஜலங்கே கீழே வந்துட்டு இருக்கு, ஆகா இது வாயு ஏன் குறுக்க போகிறது அப்படின்னு கேட்டான்னா இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? அதே மாதிரி அது சிலதுன்னா அதுதான் நடந்துருக்கு, அது அதிர்ஷ்ட காரணம் பே இதுக்கெல்லாம்.
பகவான் நடத்தி வச்சுட்டு இருக்கான். அவள் அவளுடைய புண்ணிய பாபத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கான். அது மாதிரி இதுவும் நடக்கிறதுன்னு சொல்லி முடிச்சிருக்கார். அதே மாதிரி வேற சில குணங்களை எல்லாம் பத்தி இப்ப பார்க்க போறோம். 425 திருநாமம். பகவத் பிரீதி கோபான்ய தர்மா தர்ம மதாந்தகா. தர்மம் அதர்மம் என்ன ரெண்டு குணம் சொல்றால் வைசேஷிக மதத்துல. அவா மதத்துல தர்மம்னா அர்த்தம் வேற, பொதுவா தர்மம் அப்படின்னா அர்த்தம் வேற. தர்மங்கிற பதம் இருக்க ரொம்ப ஆச்சரியமான பதம் இது. இதுக்கு தனியா அர்த்தம் சொல்றது, அதாவது வேறு மொழியில இந்த தர்மங்கிறத சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, டிரான்ஸ்லேட் பண்ண முடியலங்கிறா. என்னன்னா என்ன தர்மங்கிறது நமக்கு தெரியும். இப்போ வைசேஷிக மதத்துல தர்மம்னு அவ வச்சிருக்கிறது வேற, நம்ம தர்மம்னு சொல்றது அவ சொல்ல. அவ வந்து புண்ணியத்தை வந்து தர்மம்னு சொல்றா. தர்மம்னா புண்ணியம்னு, அதர்மம்னா பாபம் அப்படின்னு அவ சொல்றா. அதாவது மனுஷன் நல்ல காரியத்தை செஞ்சானா இவனுக்கு புண்ணியம்னு ஒன்று வரும், அதுதான் தர்மம். கெட்ட காரியத்தை செஞ்சானா இவனுக்கு பாபம்னு ஒன்று வரும். இந்த புண்ணியம்ங்கிறது இவனுக்கு வந்து சுகத்தை கொடுக்கும் பின்னாளில், பாபம்ங்கிறது இவனுக்கு பின்னாளில் துக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு விசுவாசம். முதல்ல புண்ணியம் பாப்பம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். புண்ணியம்னா என்னன்னு கேட்டான்னா, அதாவது வைசேஷிக மதத்தில் சொல்கிறபடி புண்ணியம்னா என்ன அப்படின்னு கேட்டான்னா, இது ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம். இது மனுஷன் நல்ல காரியத்தை பண்ணான்னா அந்த ஆத்மாவில் புண்ணியம் அப்படின்னு ஒன்று உண்டாருது. அந்த புண்ணியமானது இன்னைக்கு இல்லாட்டா கூட என்னைக்காவது ஒரு நாள் பின்னாடி பலனை கொடுக்கறது. பலனை கொடுத்த உடனே அந்த புண்ணியம் நசிச்சு விடுறது, நாசமாயிடும். அதே மாதிரி பாபங்கிறதும் அதுதான். அவன் அதர்ம காரியத்தை பண்ணான்னா அவங்ககிட்ட பாபம் அப்படின்னு ஒரு குணம் ஒன்று உண்டாகிறது. அது வந்து கடைசியில் இவனுக்கு துக்க பலனை கொடுக்கறது. கொடுத்த உடனே அப்போ அதுவும் போயிடும். இதில் புண்ணியத்தை கொடுக்குற கர்மங்கள் எதுவோ அதுதான் புண்ணிய கர்மங்கள்னு பெயர். பாபத்தை கொடுக்குற கர்மங்களுக்கு பாப கர்மங்கள் அப்படின்னு பெயர். இவன் செய்கிற காரியத்தில் புண்ணியம் இருந்தால் சொர்க்கம் முதலானதில் சுகம் அனுபவிக்கலாம், பாகம் இருந்தால் நரக்கம் முதலானதில் துக்கம் வரும், இங்கேயும் இந்த லோகத்திலையும் சுக துக்கம் வரும் அப்படின்னு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆக புண்ணியம்னா என்ன அப்படின்னு கேட்டான்னா, ஆத்மாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குணம் அது புண்ணியங்கிறது. ஞானம் அப்படின்னு இருக்கா மாதிரி, இச்சா அப்படின்னு இருக்கா மாதிரி, துவேஷம் அப்படின்னு ஒன்று இருக்கா மாதிரி, புண்ணியம் அப்படின்னு ஒன்று ஆத்மாவில் இருக்குது. அந்த அந்தந்த காரியம் செய்யும்போது அது உண்டாகிறது. ஒருத்தர் யாகம் பண்ணுறார் அப்படின்னு வைப்போம். மீமாம்சா சாஸ்திரத்தில் இந்த விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. அங்கே என்ன பிரச்சனை கேட்டானா, யாகம் ஒருத்தர் பண்ணுறார், இந்த யாகத்துக்கு பலனாக சொர்க்கம் கிடைக்கணும் அப்படின்னா உடனே சொர்க்கம் கிடைக்காது. அவர் இன்றைக்கி யாகம் பண்ணார்னா அதுக்கப்புறம் கடைசியில் இவர் மரணம் அடைஞ்ச அப்புறம் தான் இவருக்கு சொர்க்கம் கிடைக்கும். அப்போ அது வரைக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டாலா, யாகத்தினால தான் அந்த சொர்க்கம் வந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா யாகம் பண்ணி எவ்வளோ வருஷம் கழிச்சு தானே சொர்க்கம், யாகம் பண்ணி 50 வருஷம் கழிச்சு சொர்க்கம் வருது. அப்போ அந்த சொர்க்கத்துக்கு யாகம் எப்படி காரணமாக இருக்க முடியும்? இது இடத்துக்கு கனெக்ஷன் ஒன்று வேண்டாமா? சம்மந்தமே இல்லாமல் இன்னைக்கு யாகம் பண்ணுவார், 50 வருஷம் கழிச்சு சொர்க்கம் வரும் அப்படின்னா அது காரணம்னு சொல்ல முடியாது. காரணம்னா காரணம் வச்சா உடனே காரியம் உண்டாகணும், அப்போ தானே காரணம்னு சொல்ல முடியும். யாகம் போய் சொர்க்கத்துக்கு காரணம் அப்படின்னா, யாகம் பண்ணா உடனே சொர்க்கம் வந்தது அப்படின்னா யாகம் சொர்க்கத்துக்கு காரணம் சொல்லலாம். யாகம் பண்ணுவா 50 வருஷம் கழிச்சு சொர்க்கம் வரும் அப்படின்னா அந்த யாகத்தை எப்படி காரணம் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அப்படி வரதா இருந்தா நடுவில் ஏதாவது நடுவில் கனெக்ஷன் பண்ண முடியாது, ஏதாவது ஒன்று இருக்கணும் நடுவில், அப்படி இருந்தால் அது நடக்கும். இது முடிஞ்ச உடனே ஏதாவது ஒன்று நடுவில் இருந்து அதுக்கப்புறம் உடனே சொர்க்கம் அப்படின்னு வந்தால் அது பரவாயில்ல. அந்த நடுவில் இருக்கிறதுக்கு வியாபாரம் சொல்லுவா சாஸ்திரக்காரெல்லாம். நடுவில் வியாபாரம் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா இன்னும் அது பண்ண உடனே, யாகம் பண்ண உடனே அதுக்கு தான் மீமாம்சை அப்படின்னா, இவன் யாகம் பண்ணுறான், யாகம் பண்ண உடனே இவனுக்கு புண்ணியம் வருது. அந்த புண்ணியங்கிறது இவன் ஆத்மாவில் இருக்கு. அது வந்து கடைசியில் இவன் போன உடனே அந்த புண்ணியத்தினுடைய பலனாக இவனுக்கு சொர்க்கம் வருது, சொர்க்கத்தை சுகத்தை அனுபவிக்கிறான் அப்படிங்கிறான். அதே மாதிரி பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணான்னா உடனே அவனுக்கு பாபம்னு ஒன்று உண்டாகுது. அது ஆத்மாவில் இருக்க பாபம்னு ஒரு குணம். அது கடைசியில் வந்து துக்க பலனை கொடுக்கறது அப்படின்னு மீனாம் சாஸ்திரத்துலாம் இது அழகாக எழுதி வச்சிருக்கான். புண்ணியம் பாபம் இதுக்கெல்லாம் அபூர்வம்னு வா பேர் வச்சிருக்கான். அபூர்வம்னா முன்னாடி இல்லாமல் புதுசாக ஒன்று உண்டாகிறது அப்படிங்கிற ரீதியில் அபூர்வம் அப்படின்னு வா பேர் வச்சிருக்கான். சில இடங்களில் அதிர்ஷ்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்கான். சில இடங்களில் புண்ணிய பாபம் அப்படின்னே சொல்கிறான். சில இடங்களில் இப்போ நியாயசாஸ்திரத்தில் தர்ம அதர்மம் அப்படிங்கிற பெயர் தான், வேறு விஷயம் இது தான். இதே விஷயம்தான் இதுக்கு ஒரு சாஸ்திரத்தையும் ஒவ்வொரு பேரில் சொல்கிற வழக்கம். இது ஒரு சக்தி அப்படின்னு சொல்கிறாத,
அதாவது ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தி, சுகத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி, துக்கத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி அப்படின்னு சொல்கிறேன். எப்படி வேணா இருக்கட்டும், இதுதான் புண்ணிய பாபம். இது நமக்கு லோகத்திலேயே எல்லாரும் ஒத்துன்றிருக்கா. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு நல்லது இவனுக்கு நடக்கணும் அப்படின்னா நடுவில் புண்ணியம் பண்ணுறான், இந்த பண்ணது அதனுடைய பலனாக புண்ணியம் வந்திருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். இதில் உபநிடத்துகள் சொன்னபடி நம்ம மதம் என்ன அப்படிங்கிறது இந்த திருநாமம் சொல்கிறது. பகவத் பிரீதி கோபான்ய தர்மா தர்ம மதாந்தக. அழகான விஷயம் என்ன கேட்டான்னா, புண்ணியம் அப்படின்னா எம்பெருமானுடைய பிரீத்தின்னு அர்த்தம், பாபம் அப்படின்னா எம்பெருமானுடைய கோபம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒருத்தர் யாகம் பண்ணான்னு வைப்போம், யாகம் பண்ணால் புண்ணியம் வருதுன்னு வைப்போம், அந்த புண்ணியத்தினால அவனுக்கு சுகம் வருதுன்னு வைப்போம். இன்னொருத்தன் கெட்ட காரியம் பண்ணுறான், அதனால் பாபம் வருது, திருடுறான்னு வைப்போம், அப்போ அதனால் பாபம் வருது, அந்த பாபத்தினால துக்கம் அனுபவிக்கிறான், இதெல்லாம் வாஸ்தவம். ஆனால் இந்த புண்ணியத்துக்கு இந்த பலன் அப்படின்னும், இந்த பாபத்துக்கு இந்த பலன் அப்படின்னும், இவர் புண்ணியத்தை பண்ணார் அதனால் இவருக்கு இந்த பலன் அப்படின்னும், இவர் பாவத்தை பண்ணார் அதனால் இவருக்கு இந்த பலன் அப்படின்னும், இதெல்லாம் வியவஸ்தை பண்ணுறது யார்? ஏன் இது மாறி போகாமல் சரியாக வந்துட்டு இருக்கோ, அந்த வியவஸ்தை எதனால் நடக்கிறது அப்படின்னா ஈஸ்வரனால் நடக்கிறது அப்படின்னு நியாயசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கான். புண்ணிய பாபங்களை எல்லாம் அதிஷ்டானம் பண்ணி அது இதுக்கேற்ற பலனை கொடுக்குறவர் ஈஸ்வரன் தான் அப்படின்னு நியாயசாஸ்திரத்தில் சொல்கிறான். ஏன்னா இந்த புண்ணிய பாபங்கள்லாம் கணக்கு வச்சுக்கணும் இல்லையோ, எத்தனை புண்ணியம் பண்ணுறான், எத்தனை பாபம் பண்ணுறான், எத்தனை கோடி ஜீவர்கள் இருக்கா, அவள் எத்தனை புண்ணிய பாபங்கள்லாம் பண்ணுறான், அவாவான புண்ணிய பாபத்துக்கு என்னென்ன பலன், அந்த பலன் எல்லாம் அந்தந்த சமயத்தில் பார்த்து கொடுத்து இதெல்லாம் பண்ணணும் இல்லையோ. அப்போ இதெல்லாம் பண்ணுறவர் சர்வசக்தராக எல்லாம் செய்யக்கூடியவராக ஈஸ்வரன் இருக்கு அப்படின்னாலே, இந்த புண்ணிய பாபங்களை எல்லாம் இவர் தான் நிர்வாகம் பண்ணுறார் அப்படிங்கிறார். ராஜாவானவன் வேலை செஞ்சால் அந்த வேலைக்கெல்லாம் பார்த்து சம்பளம் கொடுக்குற மாதிரி மொத்தத்தையும் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து நிர்வாகம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான் பகவான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இவர் என்ன சொல்கிறார், அப்படியானா பகவான் தானே பலனை கொடுக்குறார், அப்போ நடுவில் புண்ணியம் பார்ப்போம்னு இதுக்கு அது தேவையில்லையே. அதாவது இவன் ஒரு நல்ல காரியம் பண்ணான், நல்ல காரியம் பண்ணால் பெருமாள் கணக்கு வச்சுக்கிறார், பலனை கொடுக்குறார். இவன் கெட்ட காரியம் பண்ணால் உடனே பெருமாள் அதையும் கணக்கு வச்சுக்கிறார், அதுக்கேற்ற பலனை கொடுக்குறார், அவ்வளோதானே. இதில் புண்ணியம்னு என்ன பாபனும், புண்ணியம் ஒன்று உண்டாச்சு பாபனு உண்டாச்சுன்னு சொல்லணுமா, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. புண்ணியம் பாபங்கள்லாம் வெறும் கற்பனை பண்ணி சொல்லுது தானே. அதாவது சாட்சாத்தா யாகத்திலேருந்து சொர்க்கம் வராது அப்படின்னாலே, யாகம் இன்னைக்கு பண்ணி 50 வருஷம் கழிச்சு சொர்க்கம் வர அப்படின்னாலே நடுவில் ஏதாவது ஒன்று வேணும். அதனால் யாகம் பண்ணவனா என்ன வருதுன்னா புண்ணியம் வருது, புண்ணியத்தினால சொர்க்கம் வருது அப்படின்னு சொல்லணும்னு சொன்னேன். கற்பனை பண்ணி தானே சொல்கிறோம். அந்த புண்ணியத்தையும் நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஈஸ்வரன் ஒருத்தன் தேவையாக இருக்குது. ஏன்னா புண்ணியம் தானே பலனை கொடுக்காதே, புண்ணியம் அச்சேத்தனம் வச்சேன், புண்ணியமே பார்த்து நம்மளை கூட்டு இந்தா நான் உனக்கு பலன் கொடுக்குறேன்னு கொடுக்குமா, புண்ணியத்துக்கு ஏதாவது தெரியுமா, அப்படி சேத்தனமான குணம் இல்லையா அது. அதனால் என்ன கேட்டான்னா, விஷயம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, ஒருத்தன் நல்ல காரியத்தை பண்ணான்னா, வேதத்தில் சொல்லியிருக்கிற நல்ல காரியத்தை பண்ணான்னா எம்பெருமானுக்கு பிரீத்தி உண்டாகும், அந்த பிரீத்தினாலே அவர் அனுகிரகம் பண்ணி அவனுக்கு நல்ல பலனை கொடுப்பார், அந்த பிரீத்திக்கு தான் புண்ணியம் அப்படின்னு பேர். ஒருத்தன் கெட்ட காரியம் பண்ணான்னா எம்பெருமானுக்கு அதனால் கொஞ்சம் துவேஷம் உண்டாகும், கோபம் உண்டாகும், அதனால் அவனுக்கு கெட்ட பலனை கொடுப்பார், துக்க பலனை கொடுப்பார். அந்த எம்பெருமானுடைய கோபம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு தான் பாபம் அப்படின்னு பேர். புண்ணியங்கிறதும் பாப்பங்கிறதும் வேற ஒன்றும் இல்லை. நம்மளை பற்றி எம்பெருமான் பிரீத்தி வச்சுன்னு இருந்தார்னா அதுக்கு புண்ணியன் பேர், நம்மளை பற்றி எம்பெருமான் அப்ரீதி வச்சுன்னு இருந்தானா அப்படி இல்லட்டா அதுக்கு துவேஷம் வச்சுன்னு இருந்தான்னா அதுக்கு பாபம் பேர். சங்கல்பம் தான் இதெல்லாம் பெருமாளுக்கு. அதனால் பெருமாள் தானே எல்லாத்துக்கும் பலனை கொடுக்குறார், ஆனால் நம்ம ஒரு காரியம் செய்கிறோம் பெருமாள் கணக்கு வச்சுக்கிற பலன் கொடுக்குறார், அவ்வளோதான். இல்லை புண்ணியம் பாபம் தனியாக ஒன்றும் கிடையாது, அவனுடைய கணக்கில் தான் மொத்தமே இருக்குது. அதனால் புண்ணிய பாபங்கள்லாம் அவங்ககிட்ட கொண்டு வச்சார், பெருமாளுடைய கணக்கு வச்சு தான் நம்ம வந்து புண்ணியம் பாபம் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணுறோம். பகவத் பிரீத்தி கோபான்ய, இப்படி சொல்லலாமா அப்படின்னா, இதுதான் வேதம் சொல்கிறது. வேதத்தில் பார்த்தோன்னா யாகம் பண்ணால் புண்ணியம் வருது அப்படின்னும், இல்லை இன்னொரு கெட்ட காரியம் பண்ணால் பாபம் வருதுன்னு, இதெல்லாம் வேகத்து வேதத்தில் கிடையாது. யாகம் பண்ணால் சொர்க்கம் வருது அப்படின்னு சொல்கிற வேதம் இருக்கோ இல்லையோ, அப்போது நீ யாகத்தில் எந்த தேவதையை குறித்து யாகம் பண்ணுறியோ அந்த தேவதையானது உனக்கு அந்த பலனை கொடுக்கறது அப்படிங்கிறதையும் சொல்கிறது யாகம், அதுதானே சொல்கிறது. அதனால் தேவதை பலனை கொடுக்கறது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அதுதானு நம்ம சொல்லணும்,
அதை விட்டுட்டு புண்ணிய பாபம் பலனை கொடுக்கறது அப்படின்னு தனியா சொல்லுவானே. யாகம் அப்படிங்கிறதுக்கே தேவ பூஜைன்னு தான் அர்த்தம். யாகம் அப்படிங்கிற பதம் இருக்கும் இல்லையா, அந்த யாகங்கிற பதத்தை வியாக்கரண சாஸ்திரத்துல அதாவது சம்ஸ்கிருத இலக்கணத்துல சொல்லும்போது யாகம் அப்படின்னா தேவ பூஜா அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்கா. அதனால்தான் நம்ம பண்ற திருவாராதனத்துக்கு கூட யாகம்னு பேர். திருவாராதனும் ஒரு பெருமாள் திருவாராதனம் பண்றோம் இல்லையோ, அதுக்கும் அஷ்டாங்க யாகம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு சுவாமி தேசியம்னா அஷ்டாங்க யாகம்ங்கிற எட்டு அங்கத்தோட செய்ய வேண்டிய யாகம் இது அப்படிங்கிற. ஏன்னா யாகம்னா தேவ பூஜா தானே, திருவாராதனம் தானே தேவ பூஜை, அதனால அதுவே ஒரு யாகம் அப்படிங்கிறார். அது இருக்கட்டும். இப்ப என்ன கேட்டான்னா, எப்போ யாகம்னாலே தேவ பூஜை அப்படின்னு ஆச்சோ, அப்ப யாகத்துக்கு அந்த தேவன் தான் பலன் கொடுக்கிறான் அப்படிங்கறத வேதம் பல இடத்துல எடுத்து சொல்ற. ஒரு இடத்துல மாத்திரம் இல்ல, வாயவிய யாகம்னு ஒரு யாகம் இருக்கு, வாயு தேவனை குறிச்சு பண்ற யாகம். அந்த யாகத்தை பண்ணா கடைசியில் வாயு தேவனே அவனுக்கு பலனை கொடுப்பான். வாயு ரொம்ப வேகமா போற தேவதை, அதனால அவன் வேகமா சீக்கிரமா பலனை கொடுப்பான் அப்படின்னு வேதம் எடுத்து சொல்றது. இன்னொரு இடத்துல பார்த்தா சயேனம் பிரீத பிரீநாதி, அவன் தான் நீ பண்ற கர்மத்தினாலே அவன் ரொம்ப பிரீத்தனாரான், பிரீத்தனாய் அவனே பிரீத்தி வந்து அந்த பிரீத்தினாலே அவன் உன்னையும் பிரீத்தி உண்டாக்குறான், உனக்கும் சந்தோஷத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்றது. ஆக வேதம் சொல்ற விதத்தை ஆராய்ச்சி பார்த்தோம்னா, அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய தேவதைகள் தான் பலனை கொடுக்குறாள் அப்படிங்கிறது ஸ்பஷ்டமா இருக்கு. அப்படின்னால புண்ணியம் பலனை கொடுக்கறது அப்படிங்கிற கதை வேதத்துல இல்லை. இந்த கதை நீ ஏன்னு சொல்றேன், நான் இது ஒரு கற்பனையா தான் இருக்கு. புண்ணியம் போய் எப்படி பலனை கொடுக்க முடியும், முதல்ல கேள்வி அந்த கேள்வி எப்படி இருக்கு, புண்ணியம்னா என்ன, அது நம்மளுக்கு கூட்டு பலனை கொடுக்குமா, அது அதுக்கு அந்த சக்தி எல்லாம் ஒன்றும் கிடையாதே, ஒரு ஆளாக இருந்தால் தானே பலனை கொடுக்கும். அதனால இது என்ன கேட்டான்னா, பகவான் தான் பலனை கொடுக்குற, அவர் தான் கணக்கு வச்சுக்கிற, அவருடைய அனுகிரக சங்கல்பம் இருக்கொல்லியோ அதுதான் புண்ணியங்கிறோம், அவருடைய நிகிரக சங்கல்பம் இருக்கொல்லியோ அதுதான் பாபம் அப்படிங்கிறோம். அவரே நம்ம செய்கிற காரியத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரு குழந்தை வந்து நல்ல காரியம் செஞ்சான்னா அப்பா சந்தோஷப்படுவார், அவன் கெட்ட காரியம் செஞ்சான்னா அவர் துக்கப்படுறாங்கிற மாதிரி, நாம நல்ல காரியம் செஞ்சோம்னா பகவானுக்கு பிரீத்தி வரதான், உடனே அதுக்கான பலன் நமக்கு கொடுக்குற. கெட்ட காரியம் பண்ணாலும் ஐயோ இந்த குழந்தை இப்படி கெட்ட காரியம் பண்ணுறதுன்னு பகவானுக்கே அதனால ஒரு கோபம் ஒன்று வருதா, அதுக்கேற்ற பலனை அவர் கொடுக்குறாரு. அதனால புண்ணிய பாப்பம் தனியாக ஒரு குணம் கிடையாது, புண்ணியம்னு ஒன்று பாப்பன்னு ஒன்று தனியாக கிடையாது, பெருமாள் பலனை கொடுக்குறாங்கிறது தான் தத்துவம். இதுதான் வேதம் சொல்லிட்டு, புண்ணிய பாபங்கள்லாம் கற்பனையாக கற்பனை பண்ணி சொன்னதே தவிர உண்மையில கிடையாது அப்படின்னு விட்டார். சேனாக்னி சோம வைஷம்ய சாதனை கவிச்சக்ஷணா, வேதத்துல சொல்லும்போது அந்தந்த தேவதையை பலன் கொடுக்கும் இருக்கும், ஆனா அந்தந்த தேவதையை கொண்டு பலன் கொடுக்கறது எம்பெருமான் தான், அந்த ஒரு விஷயம் நம்ம மறக்கக்கூடாது. அதனால எம்பெருமானுடைய பிரீதி அப்பிரீத்தி தான் புண்ணியமும் பாப்பமும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்ட. அடுத்த திருநாமமும் இதே மாதிரி ஒரு கனமான ஒரு விஷயம். இந்த திருநாமத்துல சொன்ன விஷயம் ரொம்ப கனமான விஷயம். கனமான விஷயம்னா கௌரவத்தோடு கூடின விஷயம், சட்டுன்னு புரியாது, ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முன்னாடி பார்த்துருக்கோம். இப்போ புண்ணிய பாப்பம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி, எம்பெருமானுக்கு பிரீத்தியை கொடுக்கறது தான் புண்ணியம் அப்படின்னா, அதனால்தான் சிவகதாஜா சிவன் நாராயண பிரீத்தர்த்தம் அப்படிலாம் பண்றோம் இல்லையோ. நம்ம பெருமாளுடைய பிரீ உண்மையிலேயே வேத வாக்கியங்கள் எல்லாமே பெருமாளுடைய பிரீத்தி உண்டாக்குறதுக்கு தான் இருக்கு. அழகா சொல்றாரு, தர்மம் அப்படின்னாலே பெருமாளுக்கு பிரீத்தியை உண்டாக்குறதோ அதுதான் தர்மம், பெருமாளுக்கு கோபத்தை எது உண்டாக்குறதோ அது அதர்மம் அப்படின்னு லட்சணம் சொல்லிடலாம். பேசாம வேற ஒண்ணும் வேண்டாம், நல்ல காரியம் கெட்ட காரியத்துக்கு லட்சணமே இதுதான். பெருமாளுக்கு எது பிரீத்தி உண்டாக்கும் எது கோபத்தை உண்டாக்கும் அப்படின்னா அது சாஸ்திரத்துல பார்த்தா தெரியும். சாஸ்திரம் முழுக்க பெருமாளுடைய ஒரு மனசு தானே, பெருமாளுடைய திருவுள்ளம் தானே. விதேச வைதிகாக துதிய கம்பீர மனோனுசாரினஹா அப்படிங்கிற ஆளம் வந்தார். வேதத்தில் இருக்க விதிகள்லாம் உன்னுடைய சங்கல்பம் தானே, உன்னுடைய மனசு தானே என்கிறார். அதனால புண்ணிய பாப்பம்னா என்னங்கிறத பத்தி ரொம்ப அழகான ஒரு விஷயம் இப்போ பார்த்தோம். அடுத்த இந்த திருநாமம் 426வது திருநாமம், சேன அக்னிசோமிய வைஷம்ய சாதனைக விசக்ஷணஹா அப்படின்னு இருக்கு. இது கொஞ்சம் கடினமான விஷயம். சேன யாகம் இன்னும் ஒரு யாகம் இருக்கு, அக்னிசோமிய யாகம் இன்னும் ஒரு யாகம் இருக்கு. சேன யாகங்கிறது நல்ல யாகம் கிடையாது, அக்னிசோமி யாகம் நல்ல யாகம் அப்படின்னு வச்சுக்கோம். சேன யாகத்துல சத்ருவ வதம் மரணம் அப்படின்னு ஆசைப்படுறவன் அதுக்காக சேன யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பண்ணான்னா சத்ருக்கு வதம் வந்துடும். இது ஒரு அபிஜார யாகம். அபிஜார யாகம்னா பாபத்தை உண்டாக்குற ஒரு யாகம் இது. அக்னிசோமி யாகம்னு ஒரு யாகம், இது சோமயாகம். இது அக்னிசோமி யாகங்கிறது சோமயாகம்.
அந்த சோமயாகத்துல ஆடு எடுத்து பலி கொடுக்க சொல்லியிருக்கு. ஏ பசு ஹிம்சா அப்படின்வா, பசுனா மிருகம்னு அர்த்தம், சம்ஸ்கிருதத்துல பசுனா மிருகம்னு அர்த்தம், தமிழ்ல பசுன்னு அர்த்தம் வேற, பசு மாடுன்னு சொல்றோம், சம்ஸ்கிருதத்துல பசுனா மிருகத்துக்கு பசுன்னு பேர், சதுஷ்பாத பசவாக நாலு கால் இருக்கிறதுக்கெல்லாம் பசுன்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. அதுல ஒரு ஆடு எடுத்து அந்த ஆட்டை பலி கொடுப்பா, அதனால அக்னிசோமி யாகத்துல ஹிம்சை இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டானா, சேன யாகத்திலையும் ஹிம்சை இருக்கு, அக்னிசோமி யாகத்திலையும் ஹிம்சை இருக்கு. சேன யாகத்துல சத்ருவை கொள்றான், அக்னிசோமி யாகத்துல வந்து ஒரு ஆட்டை கொள்றான், ரெண்டுலையும் ஹிம்சை இருக்கு. ஆனால் இந்த சேன யாகம் அப்படிங்கிறது அதர்மம், அக்னிசோமி யாகம் தர்மம் அப்படின்னு வேதத்திலே கணக்கு பண்ணி வச்சிருக்கான். அக்னிசோமி யாகம் கட்டாயம் பண்ணணும், சோமயாகம் இது நல்லது புண்ணியத்தை கொடுக்கும், சேனையாகங்கிறது கெட்டது அது பாபத்தை கொடுக்கும் அப்படின்லாம் கணக்கு இருக்கு. இப்பதான் அந்த கேள்வி வருது, ரெண்டுத்திலேயே தானே ஹிம்சை இருக்கு, இதுல சத்துவ ஹிம்சை பண்றான், அதுல வந்து ஆட்டை ஹிம்சை பண்றான், அப்ப ரெண்டுலுமே ஹிம்சை இருக்கோ இல்லையோ, அப்படி கேட்டா இது தர்மம் அப்படின்னும் அது அதர்மம் அப்படின்னும் என்ன ஆகும், இப்படி ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு வைஷமிய சாதனைகள், இது ரெண்டுத்துக்கும் வைஷமியம் இருக்கு, வித்தியாசம் இருக்குங்கிறத காமிக்கிற, மேலோட்டமா பார்த்தா ஒன்னு மாதிரி இருக்கும் ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒன்னாவது வித்தியாசம் என்னன்னு கேட்டானா, சேன யாகத்துல சத்ருவ ஹிம்சை பண்ணணுமோ, சத்ருவ ஹிம்சை பண்ணு அப்படின்னு வேதம் விதிக்கல, வேதம் வந்து நம்ம பார்த்து சத்ருவ ஹிம்சை பண்ணு சேன யாகம் பண்ணு அப்படின்லாம் சொல்லல. சத்ருவ ஹிம்சை பண்ணணும்னு உனக்கு ஆசை இருந்தால் அதுக்கு ஒரு உபாயமா இந்த சேன யாகம் இருக்கு, இதை பண்ணா சத்ருவுக்கு ஹிம்சை வரும், சத்ருவுக்கு ஹிம்சையை கொடுக்கணும், சத்ருவை கொல்லணும் அப்படின்னு ஒருத்த ஆசைப்பட்டான். அந்த ஆசைக்கு தீர்றதுக்கு என்ன வழியும் பார்த்தான், வேதத்துல பார்த்தா சேனையாகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு, அதனால இவனே ஆசைப்பட்டு இவன் சேனையாகம் பண்ணி அதுல சத்ருவுக்கு ஹிம்சையை உண்டாக்குறான். அப்படி தானே ஆசைப்பட்டு இன்னொருத்தருக்கு ஹிம்சையை பண்ணோன்னா, தன்னுடைய காரியத்துக்காக இன்னொருத்தருக்கு ஹிம்சையை பண்ணோன்னா அது பாபமாகும். இதே சோமயாகங்கிறது கொள்ளு அது அப்படி கிடையாது, சோமயாகம் பண்ணி ஆகணும் அப்படின்னு வேதம் நமக்கு கட்டளையிடுறது, நீ ஆசைப்பட்டுலாம் இல்லை, அது நித்தியமான விதி இது சோமயாகங்கிறது. சோமயாகத்துல பண்ணணும், அதுல ஆட்டை பலி கொடுக்கணும் அப்படிங்கிறது வேதத்துல சொல்லி இருக்கிற விதி இது. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா, இது வந்து கட்டா, இது நாம ஆசைப்பட்டு பண்ணல, இது வேதத்துல சொல்லியிருக்கு நான் பண்றேன் அவ்வளவுதான் அப்படின்னு தானே தவிர, நான் ஆசைப்பட்டு பண்றேன் அப்படிங்கிறது கிடையாது. வேதத்துல சொல்லியிருக்கிறத பண்ணிட்டோம்னா அப்போ அது தோஷம் கிடையாது, எப்பவுமே வேதத்துல சொன்னதானே பண்ணேன் அதனால தோஷம் கிடையாது. சேனையாகும் அப்படின்னா சேனையாகும் பண்ணுன்னு வேதத்துல சொல்லலையே, பின்ன என்ன கேட்டான்னா, சத்ருவதம் பண்ணணும்னு ஆசைப்பட்டவன் சேனையாகம் பண்ணு அப்படிங்கிறது, உனக்கு ஆசை இருந்தா நீ பண்ணு, பண்ணா அதன் பலன் அனுபவி, சத்ருவதமும் வரும் உனக்கு பாபமும் வரும், இது அப்படி கிடையாது. அது மாத்திரம் இல்ல, நஹிம்சியா சர்வா பூதானி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, யாரையுமே யாருமே ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி இருக்கு. பொதுவா பார்த்தா யாரையுமே யாருமே ஹிம்சை பண்ணக்கூடாது, இதுவும் வேதம் தான் சொல்லியிருக்கு. அதே வேதம் தான் சோமயாகத்துல ஆட்டை பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு, ரெண்டும் சொல்லியிருக்கோம் இல்லையோ. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான்னா, வேதமே சொல்லாம நாமளே ஆசைப்பட்டு பண்ணாதான் தோஷமே தவிர, வேதம் சொன்னதை பண்ணோன்னா நமக்கு தோஷம் கிடையாது. அதுதான் சேனையாக நாமளே ஆசைப்பட்டு பண்றபடினா நமக்கு அது தோஷமா இருக்கு, இதுவோ வேதமே சொல்றதை பண்றபடினா நமக்கு தோஷம் இல்லை. இன்றைக்குமே ரெண்டு சாஸ்திரம் இருந்ததுன்னா வேதமே ரெண்டு சாஸ்திரத்தை சொல்றது வச்சுக்கோங்க, அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அர்த்தம் சொல்றோம். உதாரணம் என்ன கேட்டான்னா, அபியங்க ஸ்நானம், அதாவது தைல ஸ்நானம் பண்ணுறான், என்ன தேய்ச்சி குளிக்கிறா, அபியங்க ஸ்நானம் பண்ணுறதுக்கு நிறைய சாஸ்திரம் இருக்குது, குறிப்பாக சூரியோதயத்துக்கு முன்னாடி அபியங்க ஸ்நானம் பண்ணக்கூடாது, தைல ஸ்நானங்கிறது சூரியோதயத்துக்கு அப்புறம் தான் பண்ணணும், அதுவும் சூரியோதயத்துக்கு அப்புறமும் ஆறு நாள் கழிச்சு பண்ணணும் ஒரு சாஸ்திரம். ஆறு நாள்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி காலம், சூரியோதயத்துக்கு அப்புறம் ரெண்டே கால் மணி காலத்துக்கு மேலே, ரெண்டு மணி 24 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அபியங்க ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம். சூரியோதயத்துக்கு முன்னாடியே அபியங்க ஸ்நானம் பண்ணார்னா அது கள்ளு குடிச்சதுக்கு சமானம் அப்படின்னு சாஸ்திரத்தில் இருக்கு, அவ்வளோ மோசமான தோஷமாக அது சொல்லியிருக்கு.
இது மனுஷனுடைய சௌரியத்துக்காக சொன்னதுதான். ஏன்னா அத்தியங்க ஸ்தானங்கிறது அது குளிர்ச்சியான விஷயம். இது எண்ணெய் தலையில பட்டா எண்ணெய் குளிர்ங்கிறது அது குளிர்ச்சி. இது அது சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணா உடம்புக்கு ஆகாது, அது உதயத்துக்கு அப்புறம் பண்ணாதான் உடம்புக்கு ஆகும். அதே மாதிரிதான் அதால்தான் வெந்நீரும் என்ன ஸ்நானம் அடிச்சு வெந்நீர் வைக்கிறதுக்கு காரணம் அதுதான், அது குளிர்ச்சி. இது எண்ணெய்ங்கிறது குளிர்ச்சி, அதனால அதுல பச்சை தண்ணி பட்டாலும் இன்னும் குளிர்ச்சி அதிகமாயிடும். மனுஷனுடைய சரீரத்துக்கும் குளிர்ச்சியும் தேவையா இருக்கு, அதிக குளிர்ச்சியும் கூடாது. குளிர் ரொம்ப சூடு குறைக்கிறதுக்காக குளிர்ச்சி தேவையா இருக்கு, அதிக குளிர்ச்சியும் ஒத்துக்காது. அதனால எல்லாம் பார்த்து எல்லாம் பார்த்து ஆயுர்வேதத்துல எல்லாம் இப்படிதான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆயுர்வேதத்துல அத்தியங்க ஸ்தானங்கிறது பெரிய விஷயம் அவளுக்கு, அது பல விதமா சொல்லிருக்கு ஆயுர்வேதத்துல. இப்போ சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டானா, சூரியோதயத்துக்கு முன்னாடி அப்தங்க ஸ்நானம் பண்ணக்கூடாதுங்கிறது தர்மசாஸ்திரத்திலே இருக்கு, இது தர்மசாஸ்திர விதி. இது ஆனால் தீபாவளி இன்னைக்கும் தீபாவளி இன்னைக்கு நரக சதுர்தசி ஸ்நானம் அப்படிங்கிறது சூரியோதயத்துக்கு முன்னாடியே பண்ணி ஆகணும். அது அது விஷய அதுவும் தர்மசாஸ்திரத்தில் இருக்கு, இது விசேஷ விதி. சூரியோதயத்துக்கு முன்னாடி அப்தங்க ஸ்நானம் பண்ணக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றதா மாதிரி, அதே தர்மசாஸ்திரத்திலேயே தீபாவளி இன்னைக்கு நரக சதுர்தசி, இன்னைக்கு தீபாவளி தான் நரக சதுர்தசி, அந்த நரக சதுர்தசி இன்னைக்கு சூரியோதயத்துக்கு முன்னாடி அப்தங்க ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அன்னைக்கு அப்புறம் பண்ணக்கூடாது, சூரியோதயத்துக்கு அப்புறம் தீபாவளி கொண்டாதல அர்த்தம் இல்லை, முன்னாடி பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அப்படின்ற கொள்ளியோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரெண்டு சாஸ்திரம் சொல்றது அப்படின்னா ரெண்டு தான் எடுத்துக்க போறோம், அதுவும் வாஸ்தவம் தான். இது தீபாவளிங்கிறது விசேஷ விதி, அது பொதுவான விதி. பொதுவான விதி பொதுவாக இருக்கும், விசேஷ விதி விசேஷமான நாளில் வந்துடும். ஆனால் இதுக்கு அதுக்கும் ஒன்றும் விரோதம் கிடையாது. சூரியத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூரியத்துக்கு முன்னாடி பண்ணுன்னு சொல்லுக்க ரெண்டு வித்தியாசம், ரெண்டு விரோதமா இருக்கேன். இது விசேஷ விதியாச்சே, அது பொதுவான விதியாச்சே. பொதுவான விதி பொதுவான நாள்ல, விசேஷ விதி விசேஷ நாள்ல. அதனால என்ன அர்த்தம் கேட்டானா, ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு அர்த்தம் என்ன கேட்டானா, நரக சதுர்தசி தீபாவளி அன்னைக்கு தவிர மற்ற நாள்கள்ல சூரியோதயத்துக்கு முன்னாடி அப்படிங்க ஸ்நானம் பண்ணக்கூடாது அப்படின்னு ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சா ஒரு அர்த்தம் கிடைக்கும். அதே மாதிரிதான் யாரையுமே ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்னு நஹிம்சா சர்வா பூதான்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. அக்னிஷோமி யாகத்துல பசுஹிம்சை பண்ணணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு, அதாவது ஆட்டை வழி கொடுக்கணும்னு இருக்கு. ரெண்டுமே வேதம் தானே சொல்றது, அதை சொல்ற வேதம் தானே இதுவும் சொல்றது. சொல்லப்பட்டினால் என்ன பண்ணனா, இது ரெண்டுத்துக்கும் விரோதம் இல்லை, அது பொதுவான விதி, இது இந்த யாகத்துல மாத்திரம் இந்த விதி. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ரெண்டுத்தையும் சேர்த்து வச்ச அர்த்தம் என்ன கேட்டானா, அக்னிஷோமி யாகத்துல பசு இது ஆட்டை வந்து பலு பலி கொடுத்தா பரவாயில்ல, அது தவிர பாக்கி இடத்துல யாரும் யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்னா அப்படிதான் அர்த்தம் கிடைக்கும். ஏன்னா ரெண்டுமே இப்போ வேதம் சொல்லித்தோ, அப்போ இந்த மாதிரி தான் அர்த்தம் கிடைக்கும். அதனால இந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து சர்ச்சையெல்லாம் பண்ணி அக்னிஷோமி யாகத்தில் தோஷம் கிடையாதுன்னு விட்டார். விஷயம் என்ன கேட்டால், நாமளாக ஆசைப்பட்டு பண்ணாத, அதாவது ரெண்டு விதம் இருக்கு மனுஷனுடைய பிரவருத்தியில். நீ ஒரு பலனுக்கு ஆசைப்பட்டு பிரவருத்தி பண்ணுறியா, இல்லை வேதம் சொல்லித்தேன் அப்படிங்கிற விஷயத்தினால நீ பிரவருத்தி பண்ணுறியா. நாம் ஒரு பலனுக்கு ஆசைப்பட்டு பிரவருத்தி பண்ணோம்னா, அப்போது அதில் வந்து அதான் இந்த சேனையாக மாதிரி, அதில் ஹிம்சா முதலான தோஷங்கள்லாம் வரும். வேதம் சொல்லியிருக்குங்கிறது பண்ணிட்டோன்னா அப்போ அதில் எந்த தோஷமும் வராது. எனக்கு ஆசை இல்லை, வேதம் சொல்ல அப்படின்னாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ அதில் எந்த தோஷமும் வராது. அதனால தான் அது சோமயாகமே கூட, சோமயாகம் பண்ணால் சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட ஒருத்தன் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அப்போ அவன் வந்து ஹிம்சை பண்ணுறான் தான் அர்த்தம், பிராணி ஹிம்சை பண்ணுறான் தான் அர்த்தம். இதை வந்து கீதா பாஷ்ய வியாக்கியானத்தில் சுவாமி தேசிங் சாதிச்சிருக்கார். சோமயாகம் பண்ணிச்சே ஒருத்தன் ஒரு பலனுக்கு ஆசைப்பட்டு சோமயாகம் பண்ணான்னா, அப்போ அவன் ஹிம்சை பண்ணுறான், அவன் பலி கொடுக்கறதெல்லாம் உண்மையிலே பலி கொடுக்கறது அர்த்தமாகும். ஆனால் எம்பெருமானுக்கு ஆராதனம், இது சாஸ்திரம் சொல்லியிருக்கு, சோமயாகத்தினாலே எம்பெருமான ஆராதனம் பண்ண சொல்லியிருக்கு. அதனால் பெருமாளுக்கு ஆராதனமாக நான் வந்து சீவகோதாஜ்யா சீவன் நாராயண பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு ஆராதனமாக சோமயாகம் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தன் ஆரம்பித்து, பலனில் ஆசையெல்லாம் இல்லாமல் எனக்கு சொர்க்கம் தான் பலன், எனக்கு சொர்க்கங்கிற பலன்லாம் வேண்டாம், நான் நித்தியமாக இதை நித்தியம்னா பெருமாளுக்கு ஆராதனமாக இதை நான் பண்ணுறேன், வேறு எதுவும் எனக்கு இதில் பலன் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பண்ணான்னா, அதில் தான் இந்த தோஷம் வராது, ஹிம்சா தோஷங்கிறது வராது அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் இருக்குது. அது எடுத்து சொல்ல, ஏன்னா இந்த சாஸ்திரத்தை இப்படி சொன்னாதான் சரியாகும், வேறு விதத்தில் சரியாகுது. அதனால் என்னாச்சும் கேட்டான்னா, வேதமே எந்த இதை பண்ணணும்னு கட்டாயம் சொல்லியிருக்கோ, அந்த அக்னி சோமியத்தில் இருக்கக்கூடிய சோமயாகத்தில் இருக்கக்கூடிய ஹிம்சையை தவிர வேற எதையும் ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்த்தா சேன யாகத்தில் சத்ரு கொல்லணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டு பண்ணான்னா, அப்போ அது உண்மையிலேயே தோஷம்தான். ஏன்னா இவனே ஆசைப்பட்ட சத்ரு கொல்லணும்னா சத்ரு கொல்லுன்னு வேதம் சொல்லலையே, இவன் தான் ஆசைப்பட்டான் சத்ரு கொல்லணும்னு. அப்போ அதனால இருந்தாலே இவன் பண்ணுறான், இந்திரஜித் யாகம் பண்ணானே அது அந்த யாகம் தான் இது.
இந்திரஜித்து சத்ருவை கொல்லணுங்கிறதுக்காக நிக்கும்பலையில் போய் யாகம் பண்ணலாம்னு ஆரம்பிச்சு கடைசியில் லக்ஷ்மண புராணம் போய் அதை யாகத்தையே நிர்மூலமாக்கினார் அப்படின்னு ராமாயணத்துல சரித்திரம் நமக்கு தெரியும். அதுல வந்து அந்த தோஷங்கள்லாம் உண்டு அப்படின்னார். இது இந்த திருநாமத்தில் இருக்கு. இதுல முக்கியமான வேறொரு விஷயம் ஏற்கனவே வந்திருக்கு. அது என்ன கேட்டான்னா, உண்மையில என்ன கேட்டா, பாஷ்யகாரர் வந்து சீபாஷ்யத்தில் சாதிச்சுக்கிற விஷயம் என்ன கேட்டா, சோமயாகத்துல பண்ணக்கூடிய ஹிம்சைங்கிறது உண்மையில ஹிம்சையே இல்லாது, அது ஹிம்சைன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த ஆடு இருக்கோ இல்லையோ, எந்த ஆட்டை கொள்றானோ அந்த ஆடு சொர்க்கலோகத்துக்கு போறதான், சொர்க்கலோகத்துக்கு போய் நல்லா சௌக்கியத்தை எல்லாம் அனுபவிக்கிறதுன்னு வேதம் சொல்லியிருக்கு. ஓம் நவா உவே தன்மிய சேனரிஷ்யசி தேவாகும் இதேஷி பதிபி சுகேபி யத்ரயந்தி சுகிருதோ நாபி துஷ்கிருதஹ தத்ரத்வா தேவசவிதா ததாதுன்னு மந்திரம். அந்த இடத்துல தேவர்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல தேவர்களுக்கு சமமாக நீ போயிரு, மகா புண்ணியம் பண்ணவார்கள்லாம் எந்த இடத்துக்கு போவாளோ அந்த இடத்துக்கு நீ ஒரு புண்ணியமே பண்ணாமல் நீ போயிரு, பாபம் பண்ணவாள்லாம் எந்த இடத்த நினைச்சு கூட பார்க்க முடியாதோ அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு இடம் உனக்கு கிடைக்க போறது, இப்படிலாம் மந்திரம் அதில் வரும். அதனால இவன் யாகம் பண்றவன் இருக்கான் இல்லையோ, யாகம் பண்றவன் சொர்க்கத்துக்கு போறது கூட பின்னாடி போவானா இருக்கும். ஆனா அந்த யாகத்துல இவன் எந்த பிராணியும் எந்த ஆட்டை பலி கொடுக்குறானோ அந்த ஆடு அப்பவே சொர்க்கத்துக்கு நேர போயிடுறது அப்படின்றது. அப்ப அந்த ஆட்டுக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு விதத்தில் நல்லது தான் அது. அதனால என்னாச்சும் கேட்டான்னா, இது ஹிம்சை இல்லை, ஆனா நல்லது தானே பண்ணிருக்க. ஒரு வைத்தியர் ரணசிகிச்சை பண்ணான்னு வச்சுப்போம், அப்ப கத்தியை எடுத்து இவன் வயத்தை கீறி ரணசிகிச்சை பண்ணார்னா அவர் ஹிம்சை பண்றார் அப்படின்னு சொல்ல முடியாது, ஹிம்சை பண்றாருன்னு சொல்ல முடியாது அவர. ஏன் அப்படின்னா, நல்லது தானே பண்றார். கத்தியால வயத்தை அறுக்கிறாருன்னா, இப்போ வயத்தை கத்தியால அறுத்தா கூட பின்னாடி அது நல்லது தானே, நல்லதுக்கு தானே அறுக்கிறாருன்னா. அதே மாதிரிதான் இதுவும். இந்த உதாரணத்தையே எடுத்து சொல்லியிருக்க, இந்த ஆழ்வார் சொன்ன உதாரணம் இது. இந்த உதாரணத்தையே எடுத்து சொல்லி வேதம் சொன்ன விஷயத்தையும் எடுத்து சொல்லி அந்த யாகத்துல சொல்லப்படுற வதம் அப்படிங்கிறது ஒரு பிராணி வதம், அது உண்மையில அது வதம்னே சொல்லக்கூடாது அத அப்படிங்கிற எத்தனையோ விஷயம் இருக்கும் இல்லையோ. ஒருத்தர் தூக்கல அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு சொன்னார் அப்படின்னா, அப்ப அவர் வதம் பண்ணான்னு சொல்ல முடியாது அந்த நீதிபதிய. நீதான் தூக்கல போட சொன்னார், அதனால நீதான் கொலகாலு, நீதான் கொலகாரன் அப்படின்னு சொல்ல முடியுமோ? அப்போ அந்த மாதிரி சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இவன் தூக்கல போனாதான் எல்லாருக்கும் நல்லது, அவனுக்கும் நல்லது அப்படிங்கிறதான அர்த்தம் அதில். அதனால இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் வந்து வைத்திய உதாரணம் தான் நல்ல உதாரணம், அதுதான் எடுத்திருக்க. தஸ்மாத் யஜ்ஞே வதோ அவதாக அப்படிங்கிற மனுஸ்மிருதியில, அதனால யாகத்துல பண்ணப்பட்ட வதம் அப்படின்னு ஒன்று சொல்றாரே அது உண்மையிலே வதம் கிடையாது அப்படிங்கிறத மனுஸ்மிருதியிலையும் எடுத்து சொல்றேன். அதெல்லாம் எடுத்து சாதிச்சிருக்க. இந்த காலத்தில் பெரிய அளவில் யாகம்லாம் யாரும் பண்றதில்லை, அதனால இந்த சர்ச்சை எதுக்கு அப்படின்னு தோணும். ஆனா உண்மையில பகவத் ஆராதனம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையோ, அது பகவானுடைய கல்யாண குணத்தம், இந்த ஆராதனத்தான் பிரீத்தி அறிஞ்சு அவன் பலன் கொடுக்குறான் அப்படிங்கிறது, அதை நிரூபணம் பண்றதுக்காக இங்க வரும்போது சேன யாகம் அக்னி சுவாமி யாகத்தை இந்த மாதிரி ஏதாவது குதர்க்கம் பண்ணானா அதை கண்டிக்கணுங்கிறதுக்காக சுவாமி தேசியன் இந்த சமப்பட்டு இந்த விஷயத்தை சாதிக்கிறார். அதனால உண்மையில அது வதமே கிடையாது. அதனால சேன யாகத்துல பண்ற வதம் சத்ரு வதம் தான் வதம், சோம யாகத்துல பண்ற வதங்கிறது வதம் கிடையாது அப்படின்னு ஆச்சு. அடுத்த திருநாமம் மந்திர ஸ்வாஸ்த வரத்வோக்தி விரோத பரிகாரவித். மந்திரங்களுக்கு தம்முடைய அர்த்தத்தை சொல்வதில் தாத்பரியம் கிடையாது அப்படிங்கறதுல பரிகாரம் பண்ணவர். அதாவது தேவர்கள்லாம் வந்து நாம் செய்யற காரியத்துக்கு பலனை கொடுக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம் முன்னாடி. எம்பெருமான் தான் பலனை கொடுக்கறான். அதனால வேதத்துல சொல்லும்போது எந்தெந்த தெய்வத்தை நாம பூஜிக்கிறோமோ அந்தந்த தெய்வத்தை பலனை கொடுக்கும். தெய்வத்தைன்னா தெய்வம், எந்தெந்த தெய்வத்தை நாம பூஜிக்கிறோமோ அந்தந்த தெய்வம் பலனை கொடுக்கும் அப்படின்னு தான் வேதத்துல இருக்கு. அந்தந்த தெய்வத்தை கொண்டு எம்பெருமானே பலன் கொடுக்கிறான் அப்படிங்கிறது அர்த்தம், முக்கியமான அர்த்தம். இப்போ இந்த தெய்வம் பலனை கொடுக்குறா, அந்த தெய்வம் கண்ணுக்கு தெரியறதானா? கண்ணுக்கு தெரியறது இல்லை. அப்போ அதை வச்சு மீமாம்சா சாஸ்திரத்தில் என்ன பண்ணா, தெய்வம் பலனை கொடுக்கறதெல்லாம் கிடையாது, யாகமும் முதலான கர்மங்கள் தான் பலனை கொடுக்கறது அப்படிங்கிறா. கர்மம் போய் எப்படி பலனை கொடுக்கும்? யாகம் பண்ணியாச்சுன்னா யாகம் போய் எப்படி பலனை கொடுக்கும்?
அதுக்கான பலனை கொடுக்கணும்னு தெரியுமாண்ணா, இப்போ யாகம் பண்ற இவருக்கு பலனை கொடுக்கணும் அதுக்கு தெரியுமாண்ணா, அதுக்கு ஒண்ணுமே தெரியாதே அப்படின்னா, அவ அதுக்கு தான் சொல்ல அப்படி இல்லை, யாகம் பண்ணா உடனே புண்ணியம்னு ஒண்ணு ஒண்ணு வருது, அந்த புண்ணியங்கிறது பலனை கொடுக்கறது. உதாரணங்கள்லாம் ஒன்று ரெண்டு சொல்லிருக்கா, அவ உதாரணம் அவன் கால் மூட்டு வலிக்கிறதுன்னு வச்சுக்கோ, மூட்டு வலிச்சதுன்னா அவன் போட்டு மருந்து தடவிக்கிறான், நீ மூட்டு வலி போடுது. இதுல இந்த மூட்டு வலி போக்கடிக்கிறது ஒருத்தர் கிடையாது, இந்த மருந்து இருக்கும் இல்லையா, அந்த மருந்து தான் மூட்டு வலியை போக்கடிக்கிறது. அந்த மாதிரி அது இதுக்கு தெரியும், அது அந்தந்த காரியத்தை செய்யும் அப்படிங்கிறா. அப்போ புண்ணியம்தான் பலனை கொடுக்கறது, பாப்பந்தான் பலனை கொடுக்கறதே தவிர தேவதையெல்லாம் பலனை கொடுக்கறதுலாம் கிடையாது, தெய்வம் பலனை கொடுக்கறதுலாம் கிடையாது அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் மீமாம்சா சாஸ்திரத்தில். தெய்வம் பலனை கொடுக்கறதுன்னு வேதத்தில் சொல்லியிருக்கே அப்படின்னு கேட்டால், உண்மையில தெய்வம்னே ஒன்று கிடையாதுன்னு தாவ, தெய்வம் இருக்குன்னு வேதத்தில் சொல்லியிருக்கேன். ஆனால் வேதத்தில் எங்கே சொல்லியிருக்கு, நம் மந்திரத்தில் சொல்லியிருக்கு, அர்த்தவாதத்தில் சொல்லியிருக்கு அப்படிங்கிறா, இதுதானே சொல்லணும். ஆனால் உண்மையில் மந்திரத்துக்கும் அர்த்தவாதத்துக்கும் தாற்பயமே வேற அப்படிங்கிறா, மந்திரங்களுக்கெல்லாம் தாற்பயம் வேற. அவ சொல்றது என்ன கேட்டான்னா, மந்திரத்தில் இருக்கிற அர்த்தங்களையெல்லாம் அப்படியே எடுத்துக்கக்கூடாது. என்ன பண்ணணும் கேட்டான்னா, அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம என்ன பண்ணணுங்கிறத அந்த மந்திரம் சொல்லுமே தவிர, அதில் உள்ள தேவதை யாரு, அவர் என்ன பலனை கொடுப்பாரா இல்லையா, அது அதெல்லாம் மந்திரத்துக்கு தாற்பயம் கிடையாது. வேதத்தில் மந்திரத்தை சொல்ற வாக்கியங்கள், மந்திர வாக்கியங்கள்னு சிலது இருக்கு, அர்த்தவாத வாக்கியங்கள்னு சிலது இருக்கு, இப்படி பல விதமாக வாக்கியங்கள் இருக்கு. ஒரு மந்திரத்தை சொல்லணும்னா, இந்த மந்திரத்தை சொல்லி இந்த ஹவிஷை இந்த இதில் அக்னியில் சேர்க்கிறோம் அப்படின்னா, அந்த மந்திரத்திலேயே அது தெரியும் என்ன என்ன காரியம் பண்ணணுங்கிறது, அந்த மந்திரத்திலே வரும். அதை வச்சு பார்த்து அந்த மந்திரம் சொல்லி என்ன பண்ணணுங்கிறத நம்ம அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதானே தவிர, ஒரு தெய்வம் ஒருத்தர் இருக்காரா, அவருக்கு கை கால்லாம் இருக்கா, அவர் பலனை கொடுப்பாரா அப்படிங்கிறது இதெல்லாம் மந்திரத்தில் சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தாலும் அதில் தாற்பயம் கிடையாது, அது சொன்ன கருத்தை அப்படியே எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற சிலதெல்லாம் கருத்து இல்லாமே வெறுமையை சொல்கிற வழக்கம் மூலியம். அது மாதிரி அவர் பணம் கொடுக்குற மாதிரி சொல்லி வைக்கிறதே தவிர உண்மையில் அவர் பணம் கொடுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதே மாதிரி தான் அர்த்தவாத வாக்கியம், அர்த்தவாத வாக்கியத்துலேயும் யாரோ ஒரு தேவதை வந்து பணனை கொடுக்கறது அப்படின்னா, இப்போ முன்னாடி சொன்னோம் இல்லையோ, வாயு யாகம்னு ஒரு யாகம், வாயுவை குறித்து பண்ணுற யாகம், அதில் அர்த்தவாத வாக்கியம்னு ஒரு வாக்கியம், அதில் அந்த அர்த்தவாத வாக்கியத்தில் சொல்கிறது வாயு குறித்து யாகம்னா வாயு வேகமாக பணம் கொடுப்பார், ஏன்னா வாயு வேகமாக போகிற தேவதையாச்சே அப்படிலாம் வரும். சரி, இதெல்லாமே நமக்கு ஒரு ஆசையை உண்டாக்குறதுக்காக சொன்னதே தவிர உண்மையில் இதுக்கெல்லாம் அர்த்தத்தை அப்படியே எடுத்துக்கூடாது. மனுஷனுக்கு ஆசையை உண்டாக்குறோம்னா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாள். நம்ம எத்தனையோ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்குறோம், விளம்பரங்கள்லாம், அந்த விளம்பரங்கள்லாம் உண்மையில் அந்த அர்த்தத்தை அப்படியே எடுத்துக்க முடியாது. விளம்பரத்தில் என்னன்னா பிஸ்கட்டை கடிப்பான் ஒருத்தான், ஒரு சின்ன பையன் உடனே ஓடி போய் அங்கே போய் எதிரியை போட்டு அடித்து நாலு பேரை அடித்து பலசாலியாக வருவான்னா, ஒரு பிஸ்கட்டை கடித்து இவன் நாலு பேரை அடித்தான்னு வரும், அதுக்கெல்லாம் அர்த்தம் அப்படியே எடுத்துக்கூடாது. ஏன்னா பொதுவாக ஏதோ ஒன்று நம்ம எடுத்துக்கணும், இது சக்தியை கொடுக்கும்னு. அதே மாதிரி தான் யாகம் பண்ணால் உனக்கு நல்ல பலன் கிடைக்குங்கிறத எடுத்துக்கணுமே தவிர, இவர் பலனை கொடுக்குறாரு, அவர் பலனை கொடுக்குறா, இவர் வேகமாக போடுறார், அந்த இதெல்லாம் இந்த இதெல்லாம் கதை, இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது மீமாம்சா சாஸ்திர மதம். அதை கண்டிச்சுக்க, அந்த மதம் தப்புன்றவர். ஏன் அப்படின்னா, அது அர்த்தத்தை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா, அப்போ அது சொன்னதே வீண் தானே. இது என்ன சொல்ல வந்தது அப்படின்னு கேட்டால், யாகம் பண்ணால் விசேஷம், உனக்கு விசேஷ பலன் கொடுக்கும்னு சொல்ல தான் வந்தது இல்லையோ. அப்போ அதை அர்த்தத்தை எடுத்துட்டா தானே இந்த அர்த்தம் கிடைக்கும். அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தை நம்ம மனசில் ஆக்கி வச்சுருந்தா தான் இந்த அர்த்தம் நமக்கு கிடைக்கும், இல்லாட்டா இந்த அர்த்தம் நமக்கு கிடைக்காது. அதனால் முதல்ல, அதாவது ஒருத்தரை புகழணும்னு வச்சுக்கோங்க, இப்போ யாகம் பண்ணாத யாகம் பண்ணுற காண்டியும் உசத்தின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அப்போ வசத்தின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான சில யுக்திகள்லாம் சொல்லணும் போது சொல்லாத அது வசத்தின் ஆகும், கேட்டால் வசத்தின் ஆகாது. அந்த யுக்திகள்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா அப்போ அது வசத்தின் ஆகாது இல்லையா. அதனால் மந்திரங்களுக்கும் தன்னுடைய அர்த்தத்தில் தாற்பயம் உண்டு, அர்த்தவாதத்துக்கும் தன்னுடைய அர்த்தத்தில் தாற்பயம் உண்டு. மந்திரத்தில் சொன்ன அர்த்தம், அர்த்தவாதத்தில் சொன்ன அர்த்தம், எல்லா அர்த்தமுமே எடுத்துக்க வேண்டியது தான், எடுத்துக்கக்கூடாதுங்கிறது கிடையாது. தேவதைகள்லாம் உண்டு, மீமாம்சா மதத்தில் தேவதைகள் கிடையாது அப்படின்னா அதான் கிடையாது, தெய்வம் உண்டு, தெய்வம் தான் பலனை கொடுக்கறது. தேவதாமுக சம்சித்த பகவத் பிரீத்தி சாதகா அப்படின்னு அடுத்தது. உண்மையில தெய்வம் பலனை கொடுக்கறது அப்படின்னா, அந்தந்த தெய்வம் இல்லை, அந்தந்த தெய்வத்தை கொண்டு பகவான் தான் பலன் கொடுக்குறேன்.
தேவதைகள்லாம் முகம், முகம்னா வாய், இவெல்லாம் வழி, இவா வழியாக பகவான் தான் பலனை கொடுக்குறார். தெய்வங்களுக்கு சாட்சாத்தா பலனை கொடுக்கக்கூடிய சக்தி கிடையாது, ஏன்னா அந்தந்த தெய்வத்துக்கு அந்தந்த சக்தியை பகவான் தான் கொடுத்துருக்கான். நீ இந்த கர்மாவனால் பூஜிக்கப்பட்டால், இப்போ இந்திரனை பார்த்து சொல்லியிருக்காரு, இந்திரனே உன்னை குறித்து யாராவது யாகம் பண்ணானா நீ அந்த யாகத்துக்கான பலனை கொடு அப்படின்னு இந்திரனை கூட்டு, இந்திரன் ஒரு ஸ்தானத்தில் உட்காத்தி வச்சு பலனை கொடுக்க வைக்கிறவர் பெருமாள் தான். பெருமாள் உள்ளே இருக்கிறபடியான அவர் பலனை கொடுத்துட்டுருக்கார். ஆனால் உண்மையில் பலனை கொடுக்குறவர் பெருமாள் தான். பெருமாள் பலனை கொடுக்கும்போது அந்த இந்திரனை நடுவில் கருவி ஆக்கிக்கிறார், இந்திரனை கருவி ஆக்கிண்டு இந்திரனை கொண்டு பலனை கொடுக்குறார். சாமானிய ஜனங்கள்லாம் இந்திரனே பலனை கொடுக்குறான் அப்படின்னு நினச்சின்னு இருக்கா, பிரம்மாவே பலனை கொடுக்குறார், சிவனே பலனை கொடுக்குறார் அப்படின்னு நினச்சின்னு இருக்கா. உண்மையில் இவர்களை கொண்டு எல்லாம் பலனை கொடுக்கறது எம்பெருமான் தான் அப்படிங்கிறது விஷயம். அது எப்படி அப்படின்னு கேட்டான்னா, இப்போ ஜீவர்களுக்கெல்லாம் எப்படி, நம்ம ஜீவர்களே ஒருத்தர் உபகாரம் பண்ணுறார் அப்படின்னா பெருமாளையும் இவனை கொண்டு நமக்கு உபகாரம் பண்ணி வச்சார் அப்படின்னு தானே சொல்கிறோம். அதே மாதிரி தான் இந்திரன் முதலானவரையும் சிவன் முதலானவரையும் கொண்டு பெருமாள் தான் பலனை கொடுக்குறார். இவர்கள்லாம் துவாரமாக இருக்கார், பெருமாள் பலனை கொடுக்கறதுக்கு நடுவில் ஒரு கவியாக வாழ வச்சுக்கிறார் பெருமாள் அப்படிங்கிறது தான் சத்தியம். அப்போ இவ்வாறு பூஜிக்கிறாராம் பெருமாளை பூஜிக்கிறோமா அப்படின்னா பெருமாளை தான் பூஜிக்கிறோம். அது தெரியல இவாளை பூஜிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காளே அப்படின்னா, இப்போ பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறான், நீ என்னை பற்றி தெரிஞ்சிக்காமல் இவாளை பூஜிச்சா கூட நான் தான் பூஜையை ஏற்றுக்கிறேன், நான் தான் பலனை கொடுக்குறேன். உனக்கு தெரியாட்டா கூட நீ இந்திரனை பற்றி பூஜை பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்தா கூட உண்மையில் என்ன தான் நீ பூஜை பண்ணிருக்க, ஏஜென்சி மாமேவ கவுந்தேயா, அவள் என்ன தான் பூஜை பண்ணிட்டு இருக்க, அது ஜி பூர்வகம், அவளுக்கு தெரியல, தெரியாட்டாலும் என்ன தான் பலனை கொடுங்க, எனக்கு தான் பிரீதி வரும், நான் தான் பலனை கொடுக்குறேன், அவா மூலமாக நான் பிரீத்தி ஆறேன், அவா மூலமாக நான் பலனை கொடுக்குறேன். இவன் பூஜிக்கிறது இந்திரனா ஆனால் கூட இந்திரன் மூலமாக பெருமாள் தான் பிரீத்தி ஆறார், இந்திரன் மூலமாக பெருமாள் தான் பலன் கொடுக்குறார். அதாவது இங்கே நாம் சமர்ப்பிக்கிற பூஜையை வச்சு பிரீத்தி ஆகணும்னா நம்மகிட்டேருந்து அது பெருமாள் கிட்ட வரைக்கும் போகுது, பலனை கொடுக்கும்போது பெருமாள் கிட்டேருந்து நம்மகிட்ட பலன் வருது. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்திரன் தான், நம்ம கிட்டே நம்ம இந்திரனுக்கு கொடுக்குறோம், அது பெருமாளுக்கு போகுது, பெருமாள் இந்திரன் வழியாக நமக்கு கொடுக்குறார். இது வேதாந்த சாஸ்திரம் படித்த வைஷ்ணவாளுக்கு இந்த விஷயம் தெரியுது, அவர் மற்ற பேர்லாம் இந்திரனே பலனை கொடுக்குறதா நினச்சின்னு இருக்கா, ஆனால் உண்மையிலே பெருமாள் தான் பலனை கொடுத்துருக்கேன். நான் இந்திரனால் பூஜை பண்ணேங்கிறான், நான் குபேரனை தானே பூஜை பண்ணேன், நான் இந்திரனை தானே பூஜை பண்ணுறேன், குபேரை பூஜை பண்ணானே குபேரனை தானே பூஜை பண்ணேன், குபேரன் தானே பலனை கொடுக்குறான்னா கிடையாது, பெருமாள் தான் பலனை கொடுக்குறேன். நான் குபேரனை தானே பூஜை பண்ணேன்னா நீ குபேரனை பூஜை பண்ணா கூட பெருமாள் தான் பிரீத்தி அடையிற. அப்போ குபேரனை தானே நான் பூஜை பண்ணேன் அப்படின்னா, அப்படி இருந்தாலும் பெருமாள் பிரீத்தி ஆவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். சிராத்தத்துல மாறியது, சிராத்தத்துல எப்படியானா பிராமணர்களை நாம நிமந்தனம் வச்சு பிராமணர்களை பூஜிச்சோம்னா பித்திருக்களுக்கு திருப்தி வருதுங்களோ, நாம இவருக்கு தானே ஆகாரம் போடுறோம், இவருக்கு தானே தட்சிணை கொடுக்குறோம், இவருக்கு தானே அர்க்கியம் பாத்தியங்கள்லாம் கொடுக்குறோம், ஆனால் பித்திருக்களுக்கு திருப்தி வருது அப்படிங்கிற, ஏன்னா இவா போஜனம் பண்ணால் பித்திருக்களுக்கு திருப்தி வரலாம். அதே மாதிரி தான் இந்திராதி தேவதைகளுக்கு நாம் பூஜை பண்ணோன்னா அவர்களுக்கு பிரீத்தி வருது, பித்திருக்களுக்கும் பிரீத்தி வருது, அதான் பெருமாளுக்கும் பிரீத்தி வருது. இவாளுக்கு நடுவில் இருக்கவளுக்கு பிரீத்தி இல்லைங்கிறது இல்லை, இவாளுக்கும் பிரீத்தி வருது, ஆனால் உண்மையில் கடைசியில் பிரீத்தி அப்படிங்கிறது பெருமாளுக்கு. இவா பலனை தரலைங்கிறது கிடையாது, இவாளும் பலனை தரா, ஆனால் இவா பலனை தரத்துக்கான ஏற்பாடு வச்சு இவா மூலமாக பலனை கொடுக்கறது பெருமாள் தான். அதெல்லாம் எல்லாமே பெருமாளுக்கு சேஷமாக தான் எல்லாமே நடக்கிறது அப்படிங்கிறத இந்த திருநாமத்தில் சொல்கிறார். சம்ஸ்கார கர்ம பகவத் பிரீத்தியர்த்தத்வ சாதுகா, பிரதான கர்மம் சம்ஸ்கார கர்மம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. சம்ஸ்கார கர்மம் பெருமாளுடைய பிரீதிக்காக தான் அப்படின்னா, சம்சார பிரதான கர்மம் தான் இது வரைக்கும் பார்த்தோம் நம்ம தியாகம் முதலானதெல்லாம். சம்ஸ்கார கர்மம் அப்படின்னா சில வஸ்துக்கள்ல சம்ஸ்காரத்துக்காக, அதை விசேஷமாக்குறதுக்காக பண்ணுறது சம்ஸ்கார கர்மன்னு. உதாரணமாக யாகத்தில் நெல் எடுத்தோன்னா அந்த நெல்லை குத்தி அரிசி உண்டாக்கி அந்த அரிசியை மாவாக்கி அந்த மாவை கொண்டு புரோடாசம் பண்ணி அந்த புரோடாசத்தை வந்து தேவதைக்கு சமர்ப்பிக்கிறோம். இது யாகத்தினுடைய பிரக்கிரியா. அதில் முதல்ல அந்த நெல்லை எடுக்கும்போது விரீஹின் புரோக்ஷதி நெல்ல புரோக்ஷணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு, புரோக்ஷணம் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துக்கணும். இது ஒரு பெரிய விதி. விரிகிய நெல்ல புரோக்ஷணம் பண்ணணும் அப்படின்னா இவனுக்கு சேர்ந்து நெல்ல புரோக்ஷணம் பண்ணாட்டா என்னங்கிறாங்க, புரோக்ஷம் பண்ணாமே குத்தி அரிசி எடுத்து மாவாக்கி புரோடாசமாக்கி சமர்ப்பிச்சா என்ன அப்படின்னா, அது கிடையாது, இது அதுக்கு சம்ஸ்காரம். நெல்ல புரோக்ஷணம் பண்ணி அந்த நெல்லை வச்சு நீ பண்ணாதான் அது யாக திரவியம், அது விசேஷம்.
அது இல்லாத பண்ணான்னா அப்போ சம்ஸ்காரம் இல்லாத நெல் எடுத்தா மாதிரி. அது அந்த நெல் எடுக்கக்கூடாது. ரோக்ஷணம் பண்ணாத நெல்லை வச்சு யாகம் பண்ணால் புண்ணியம் வராதுன்னு வச்சுக்கலாம். அது யாகம் பண்ணதா கணக்காகாது. ரோக்ஷணம் பண்ண நெல்லை எடுத்து யாகம் பண்ணாதான் யாகம் பண்ணதா கணக்காகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுக்கு தான் சம்ஸ்கார கர்மா அப்படின்னு பெயர். சம்ஸ்கார கர்மானா அடுத்த காரியத்தில் யோகியதை உண்டாக்குறதுக்காக இப்போ ஒரு காரியம். இப்போ ப்ரோக்ஷணம் பண்ணி அதுக்கப்புறம் மேலே அடுத்த காரியத்தில் ப்ரோக்ஷணம் பண்ண நெல்லுக்கு தான் யோகியதை உண்டு. பாக்கி நெல்லுக்கெல்லாம் அந்த தகுதி கிடையாது. யாகத்தில் உபயோகப்படுற தகுதிங்கிறது கிடையாது. ப்ரோக்ஷணம் பண்ணாதான் அந்த தகுதி உண்டு அப்படின்றா. இப்போ நெல்லை ப்ரோக்ஷணம் பண்ணுறோம் இல்லையோ, நெல்லை ப்ரோக்ஷணம் பண்ணால் நெல்லுக்கு ஒரு தகுதி ஒன்று உண்டாகுது. அந்த தகுதியோட கூட இருக்கக்கூடிய ஒரு நெல் இருக்கும் இல்லையோ, அந்த நெல்லை உபயோகப்படுத்தணும் யாகத்தில். அப்போ தான் நமக்கு பலம் கிடைக்கும். இல்லாட்டா பலம் கிடைக்காதுன்னா அவள் எந்த காரியம் பண்ணாலும் பெருமாளுக்கு பிரீத்தி அப்படின்னா, இப்போ நெல்லை ப்ரோக்ஷணம் பண்ணால் பெருமாளுக்கு பிரீத்தியான்னு கேட்குறான். நெல்லுக்கு தகுதி உண்டானா பெருமாளுக்கு பிரீத்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா சந்தேகமே இல்லை, பெருமாளுக்கு தான் பிரீத்தி. என்ன நெல்லை ப்ரோக்ஷணம் பண்ணு அப்படின்னு வேதம் சொல்கிறது. உடனே நெல்லை ப்ரோக்ஷணம் பண்ணவுடனே பெருமாள் பிரீத்தி அடையா, வேதம் சொல்கிறத பண்ணாங்க. உடனே அந்த நெல்லுக்கு இந்த யாகத்தில் தகுதியை பெருமாளே கொடுத்துட்டார். அதான் விஷயம். இங்கேயும் பெருமாள் பிரீத்தி ஆறாருன்னா, நீ சாஸ்திரத்தில் எதை சொன்னாலும் அதை பண்ணால் பெருமாள் தான் பிரீத்தி ஆறார். உதாரணமாக ஒரு ராஜா என்ன பண்ணால், தன்னுடைய வேலைக்காரர்களுக்கெல்லாம் தனித்தனியாக பிரித்து கொடுத்தார். நீ இந்த வாகனத்தை எடுத்துக்கோ, நீ இந்த ஆயுதத்தை எடுத்துக்கோ, உனக்கு இந்த குதிரை, உனக்கு இந்த குதிரை, உனக்கு இந்த பசுமாடு, உனக்கு இந்த பசுமாடு, உனக்கு இந்த ஆயுதம், உனக்கு இந்த ஆயுதம் அப்படின்னு வச்சுக்கோண்டா. தனித்தனியாக பிரித்து கொடுத்தார். பிரித்து கொடுத்தாருன்னா அவள் அவள் அதை இதை வச்சுன்னு சௌக்கியமாக இருப்பான். இந்த ராஜா சங்கல்பப்படி அப்படி இப்படியே உபயோகப்படுத்தினா ராஜாவுக்கு சந்தோஷம். இல்லை இவன் பிடிச்சி கொடுத்தப்புறம் இவன் தான் அவன் எடுத்துட்டான், அவன் தான் இவன் எடுத்துட்டான் அப்படின்னா ராஜாவுக்கே கோபம் வரும். ஏண்டா நான் தானே உனக்கு பிரித்து கொடுத்தேன் இல்லையோ, நீயே மாற்றி எடுத்துட்ட, இல்லை கோபம் வரும், அவனை வேலையை விட்டு எடுத்துருவான். அதே மாதிரி தான் பெருமாள் என்ன பண்ணுறார், நெல்லை எடுத்துக்கோ, நெல்லை ப்ரோக்ஷணம் பண்ணு, ப்ரோக்ஷணம் பண்ண நெல்லை எடுத்து யாகத்தில் உபயோகப்படுத்து, ப்ரோக்ஷணம் பண்ணாத இருக்கிற நெல்ல குதிரில் போடு, அதை ஆற்றுல சாதம் பண்ணி சாப்பிட்டுக்கோ, அது யாகத்துக்கு கிடையாதுன்னு அப்படின்னு பெருமாள்டி விதி வேத விதி. அவர் சொல்றபடி செஞ்சோன்னா அவருக்கு பிரீத்தி ஆகும். அதுதான விஷயம். அவர் ஏதோ கணக்கு வச்சு தானே பிரித்து கொடுத்துருக்கார். ராஜா பிரித்து கொடுத்தது அப்படியே உபயோகிக்கிற மாதிரி பெருமாள் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காரோ அதை அப்படியே உபயோகிக்கும் பண்ணால் அவருக்கு ஒரு பிரீத்தி வரும். அந்த பிரீத்தினாலே அவருக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு சங்கல்பங்கள்லாம் வரும். அதனால் சம்ஸ்கார கர்மாவில் பெருமாளுக்கு எப்படி பிரீத்தி வரும்னு ஒரு கேள்வி வருது. பிரதான கர்மா யாகம் பண்ணால் பெருமாளுக்கு பிரீத்தி வருங்கிறது புரியுறது. இந்த மாதிரி ஒரு நெல்ல புரோக்ஷணம் பண்ணும் அப்படின்னும் இன்னொன்று பரணும் அப்படின்னா இதனால் பெருமாளுக்கு என்ன சம்பந்தம்னு கேள்வி வந்தால், உண்மையில் அப்படி கிடையாது. இதனாலேயும் பகவானுக்கு தான் பிரீத்தி உண்டு அப்படிங்கிறத இந்த திருநாமத்தில் ஸ்தாபிச்சிருக்கேன். உதாரணம் தான் அந்த ராஜா வஸ்துவை பிரித்து கொடுத்தது உதாரணம். வேதத்தில் எந்த விஷயம் சொன்னாலும் அந்த விஷயத்தை அனுஷ்டானம் பண்ணால் பெருமாளுக்கு ஒரு பிரீத்தி. ஏன்னா அவன் தான் எல்லாத்துக்கும் நிர்வாகன். அதனால் அந்த பிரீத்தி தான் புண்ணியம் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்த தினம் அபூர்வ விதி வாச்சியத்துவ பிராதான்ய பகுதோஷவித் வக்திரபி, அதுக்கடுத்தது வக்திரபிப்ராய தேவ பிரசாத லிங்வாச்சதாசுதீஹி சம்ஸ்காராக்கிய குணச்சேத்தா கர்மாக்கியார்த்த சுரூபவித். மொத்தமொத்த சாஸ்திரியமான விஷயங்கள்லாம் நிறையா இருக்கு. இப்போ இந்த திருநாமத்தில் சொல்கிற 430வது திருநாமத்தில் சொல்கிறேன் என்ன கேட்டால், அபூர்வம்னு ஒன்று இருக்கு இல்லையா, புண்ணிய பாபம், அதுதான் பதத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு மீமாம்ச மதத்தில். அதாவது யாகம் பண்ணு அப்படின்னு சொல்கிற வேத வாக்கியம் இருக்கு இல்லையோ, அந்த வேத வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்னா யாகம் செய்கிறது மூலம் புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கோன்னு அர்த்தம். அதனால் புண்ணியத்துக்காக யாகம் பண்ணுன்னு அதையும் சேர்த்து தான் அந்த வாக்கியத்துக்கே அர்த்தம் அப்படிங்கிறா. அதனால் புண்ணியம் உண்டா இல்லையான்னா புண்ணியம் அந்த வாக்கியத்துக்கே அர்த்தம் அதுதான்டா. விதி வாக்கியம் இருக்கும் இல்லையோ, யாகம் பண்ணு ஒன்றுன்னு, அந்த விதி வாக்கியம் பண்ணுன்னு சொல்கிற வாக்கியங்களுக்கெல்லாம் புண்ணியம்தான் அர்த்தம், பண்ணாதன்னு சொல்கிற வாக்கியத்துக்கெல்லாம் பாபம்னு அர்த்தம். அதனால் அது வரைக்கும் அர்த்தம் சொல்லணும். ஏன்னு கேட்டால் இப்போ சொர்க்கத்துக்காக யாகம் பண்ணுன்னு சொல்லித்தான் வச்சுக்கோம். சொர்க்கத்துக்காக யாகம் பண்ணு வேலை எப்படி சொல்லுவோம், ஏன்னா யாகம் பண்ணால் சொர்க்கம் வரமாட்டேங்கிறதே. அதனால் என்ன பண்ணணும் கேட்டால் புண்ணியத்துக்காக யாகம் பண்ணுன்னு அர்த்தம். யாகம் பண்ணால் புண்ணியம் வரும், அந்த புண்ணியத்தினால சொர்க்கம் வரும். அதனால் இப்படி தான் அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு ஒரு வாதங்கள்லாம் வச்சுருக்கேன். ஆனால் அதெல்லாம் தப்புங்கிற இவர்
ஏன்னா உண்மையில புண்ணியன்னே உனக்கு கிடையாது, பெருமாள் தான் பலனை கொடுக்கிறார். அதனால நீ யாகம் பண்ணியானா பெருமாளுக்கு பிரீத்தி வரும், அந்த பிரீத்தினால சொர்க்க பலனை கொடுக்கற அப்படின்னாலும் சொர்க்கத்துக்காக யாகம் பண்ணு அப்படிங்கிறது சரியா போறது. இல்ல புண்ணியத்துக்காக யாகம் பண்ணுனா புண்ணியம் ஒண்ணு இருக்குன்னு யாருக்கு தெரியும், யாருக்கு இந்த அர்த்தம் புரியும், யாருக்குமே புரியாதே. குழந்தைகளுக்கெல்லாம் இந்த அர்த்தம் தெரியுமா? அதாவது கண்ணுக்கு நேரம் தெரியற அர்த்தங்களை வச்சிருந்தா நம்ம ஓரளவு வாக்கியத்துக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். ஒண்ணுமே இல்லாம திடீர்னு புண்ணியம்னு ஒண்ணு இருக்குங்கிறது எப்படி நாம தெரிஞ்சுக்க முடியும்? அதனால இந்த வாதங்கள் எல்லாம் தப்பு அப்படின்னு இருக்கு. அடுத்து 431வது திருநாமம் வக்த்ரபிப்ராய தேவ பிரசாத லிங் வாச்சதா சுதீஹி. இந்த திருநாமத்திலிருந்து அடுத்த தடவை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.